இந்த பிரச்சனையும் ஆண்டு பாரத பிரதமர்கள் நேரடியாக கவனத்திற்கு எடுத்துச் சென்று கத்தச்சு கச்சத்தை உறுதியாக மீட்டெடுத்து நம்முடைய மீனவர் பெருமக்களுடைய கையில் தரப்போம் என்பதை நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மாவட்டமோ அல்லது மாநிலமோ அல்லது ஒரு நாடோ தொழிலகத்தில் பொருளாதாரத்தில் மிகுதியாக உயர வேண்டும் என்று சொன்னால், தனிநபர் வருமானம் உயர வேண்டும் என்று சொன்னால், அங்கு தொழில் வளம் பெருக வேண்டும். கிராமங்களில் இருந்து சிறு தொழிலும் பெரிய நகரங்களில் பெரிய தொழில்களும் உருவாக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக இளைஞர்களுக்கு, நம்முடைய இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, பட்டதாரிக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர்கள். அதில் உற்பத்தி செய்கின்ற பொருள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற நிலை வருகின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும். அந்த நிலை உயரும்போது நம்முடைய தனிநபர் வருமானமும் உயரும். இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ வேலை தேடி செல்வதை தவிர்த்து இங்கு இருக்கின்ற மண்ணின் மைந்தர்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்றவரை தொழிற்சாலைகள் நிறைவாக இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் நான் மிக பாரதப்படுவது நேரடியான கவனத்திற்கு எடுத்துச் சென்று தொழில் வளம் மிகுந்த மாவட்டமாக ராமநாத மாவட்டம் உருவாக்கப்படும் என்ற உறுதிமொழியும் நான் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பல்வேறு தேவைகள், மக்களுடைய தேவைகள், அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அரசுடைய திட்டங்களை இந்த பகுதிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலும் ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் செயல்படுவேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு